அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்துஸ்தான் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர் ஷியாம் பேசுகிறேன். நம்ம இன்ஸ்டியூஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்கோம். கடந்த ஆண்டு சரி, இந்த ஆண்டில் கொஞ்சம் வேலைவாய்ப்புக்கான வசதிகள் இருந்தாலும் பசங்களுக்கு இது பண்ண முடியல, ஏன்னா லாக்டவுன் பீரியடில் இருந்தனால வந்து எதுவும் பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு கம்பெனி எடுக்க தயாராக இருக்கிறாங்க. இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே நம்ம வந்து வேலைக்கு ஆளுநர் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ப்ளஸ் 2 ஐடிஐ டிப்ளமோ இந்த கேட்டகரியிலேருந்து ஒரு கேட்டகரியாக ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட் எடுக்கிறோம். அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர் யார் யார் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர்ஸ் எடுக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டிங் ஜாபுக்கு தான் ஆள் எடுப்போம். இப்போ நமக்கு இந்த கேட்டகரியில் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு இருக்குது. இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் செக்டாரில் மேனுஃபேக்சரிங், அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து மெக்கானிக்கல் தான் இருக்கணும், இவங்க தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, யார் வேணால் பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த டெக்னிக்கல் ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா அடுத்தடுத்து மேலே உயர்ந்து வர்றதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு ஹெல்ப்பராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கடுத்து வந்து ஒரு ஆப்ரேட்டராக போவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஆப்ரேட்டர் கம் செட்டராக போவாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்ரு கம் ப்ரோக்ராமராக வருவாங்க, அப்புறம் செட்டராகவும் இருப்பாங்க, அப்புறம் ப்ரோக்ராமராகவும் இருப்பாங்க, டோட்டல் இன்சார்ஜாகவும் ஆக முடியும். இப்போ நாளைக்கே நமக்கு சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கலாம். இது டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்ங்கிறது பிரிச்சு கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரனால யார் வேணால் இந்த இடத்து பொசிஷன் அடைய முடியும். அதே டெக்னிக்கல் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனிலாம் வந்து டெக்னிக்கல் பீப்புள் மட்டும் தான் எடுப்பாங்க இந்த சிஎன்சி ஃபீல்டுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஃபீல்டில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கேட்டகரிஸ் வைஸாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2D ப்ரோக்ராம், 3D ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, டிசைனிங் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் நம்ம ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும், எப்படி எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறோம். நம்ம வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ட்ரைனிங்கும் வேணும் அப்படின்னா ட்ரைனிங்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம ரெண்டு பேட்ச் சக்ஸஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் ஒரு பேட்ச் அப்போவே பண்ணிட்டோம், மே மந்த்தை பண்ணிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஒரு பேட்ச் போயிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு விருப்பம் தெரிவிக்கிறவங்க வந்து உடனடியாக நீங்கள் உங்களுடைய இதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். யார் யார் விருப்பம் தெரிவிக்கிறீங்களோ அந்த பேட்ச் முடிகிற ஸ்டேஜில் வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், திரும்ப அடுத்த பேட்ச் நாங்கள் உங்களுக்கு எடுப்போம். ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பார்ட் டைமாக எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வந்து நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், இந்த மாதிரி நேரத்தில் நான் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற இருந்தாலும் சரி, உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஃபீல்டில் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் ஃபீல்டில் பெருசாக சைன் ஆகிருக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கிங் மட்டும்தான் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ண வேண்டிய விஷயங்களில் கேதர் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன கேதர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஃபீல்டுக்குன்னு ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அப்போ தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஒன்று ஆர்வத்தின் மூலமாக வந்து என்ன இதுன்னு புரட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு மெத்தடு, இன்னொன்று நம்மள மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கோர்ஸை வந்து கற்றுக்கிட்டு அப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு வித்தம். ரெண்டு விதம் இருக்குது. இப்போ நம்மகிட்ட வந்து கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு 2 வருஷத்தில் நம்மளே கற்றுக்கிட்டு 2 வருஷத்தில் கற்றுக்கிற விஷயத்த நம்ம மூலமாக வந்து கற்றுக்கும்போது 6 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும், அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், சரிங்களா? உடனடியாக நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கான வேலை வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க. இல்லை இளைஞர்கள் இப்போ இருக்கிற வேலை வாய்ப்பு தான் வேணும் அப்படின்னு, வேலை வாய்ப்புக்காகவும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக எப்போவுமே உழைச்சிட்ருக்கோம். நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளைஞர்களுக்காக முன்னேற்றத்துக்காகவே நம்ம செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத இதில் தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.